சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இதோ மாரிகாலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்து விட்டது. ஹல்லேலூயா. மாரிகாலம் வந்தபோது மழை பெய்கின்றது, ஆனால் மழை பெய்து முடிந்து விட்டது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகின்றது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டு புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகின்றது. அன்பான தேவஜனமே, இதோ மாறி காலம் முடிந்து விட்டது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். தான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். இந்த பூமியில மாறி காலம் என்ற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்திலே இந்த பூமிக்கு ஒரு விளைச்சல் உண்டாகும்படி, ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி, ஜனங்கள் புசித்து சந்தோஷமாக இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே இறங்கி வந்து எல்லா மனுகுலத்தையும் மீட்பதற்கு அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் செய்து முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது அதற்கான புஷ்பங்கள், அதை செய்து நிறைவேற்றுவதற்கான ஒரு மலர்ச்சி இந்த பூமியிலே காணப்படுகின்றது. அது மலர்ந்து கொண்டிருக்கிறது. அங்குமிங்குமாய் சில மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலே குருவிகள் பாடும் காலம், தேவனை துதிக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் அந்த மகிழ்ச்சியை கண்டு, அந்த ஆனந்தத்தை கண்டு, அவர் செய்து நிறைவேற்றியதை கண்டு, அந்த மலர்கள் அங்கே மலர்ந்திருப்பதை கண்டு அநேக உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி துதித்துக் கொண்டிருக்கிறது, ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த குருவிகள் எல்லாம் பாடுகிறது, மலர்களே தேர் இருக்கின்றது, அந்த தேரை ருசித்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற அந்த மலர்கள் மலர்ந்த போது குருவிகள் பாடுகின்ற அந்த காலம் வந்துவிட்டது. அடுத்த வசனம் அங்கே பார்க்கும் பொழுது, காட்டு புறாவின் சத்தம் கேட்கின்றது. நாட்டிலே வாழுகின்ற புறாவின் சத்தம் அல்ல, காட்டு புறா. யாருக்கும் தெரியாமல் ஆத்மீகத்திலே விடுதலை பெற்ற ஒரு கூட்டம், மறைவிலே தேவனுக்காக தேவனுடைய அந்த ஆனந்தத்தை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கின்ற ஒரு கூட்டம். காட்டுப்புறா என்றால் புறா என்று சொல்லும் பொழுது கவலம் அற்ற இஸ்ரவேலர்கள், தேவனை அறிந்து தேவனுக்காய் வாழுகின்ற ஒரு கூட்டம், மறைவிலே இருந்து மற்றவர்களுக்காக கண்ணீர் விடுகின்ற ஒரு கூட்டம். ஒரு புறா மரிக்கும் போது இன்னொரு புறா அந்த கண்ணிலே கலங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இந்த பூமியிலே காணப்படுகிறது. அது தேசத்திலே கேட்கின்றது. இந்த
அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. காட்டில் இருந்த புறா நாட்டுக்குள் வந்து அங்கே மக்கள் மத்தியிலே கண்ணீரோடு தன்னுடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறது, கண்ணீரோடு கலங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்காக தன்னுடைய ஒரு உறவு இழந்து போன அந்த நிலையிலே அது கண் கலங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறது? எப்பொழுதும் புறாவின் கண்களாக இருக்கிறேன், ஆண்டவருடைய கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த உலகத்திலே மானராகிய மனிதனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், இன்னும் என் அண்டையிலே வராத ஜனங்கள் அநேகம் உண்டு என்று அந்த தேவன் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காத்தது. அத்திமரத்திலே நான் கனியை தேடினேன், அன்று எனக்கு அந்த கனி கிடைக்கவில்லை. இன்று என்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அந்த மரத்திலே கனி இருக்கிறது, அது காய் காத்திருக்கிறது என்று ஆண்டவர் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். காய்த்தது, திராட்சை கொடிகள் பூத்துவிட்டது. பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே. யார் என்னுடைய பிரியம், யார் என்னுடைய ரூபவதி என்றால், வேதம் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானதை செய்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு பிரியமுள்ளவன் என்று சொன்னார். அவருடைய பாவங்களை அவர் பார்க்கவில்லை, அவன் செய்த தவறுகளை பார்க்கவில்லை, அவன் செய்த குற்றங்களை பார்க்கவில்லை. அவனுக்காக, எனக்காக தன்னுடைய ஜீவனையே பயணம் வைத்து ஜனங்களை மீட்ட ஒரு தலைவனை அவர் பார்த்தார். அன்பான திருவச்சனமே, அது உன்னை பார்த்து அழைக்கிறது. எல்லாம் ஆயுதமாக இருக்கிறது, எல்லாம் நிறைவாக இருக்கிறது, நீ வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். அன்பான திருவச்சனமே, இதோ மாரிகாலம் சென்று விட்டது, மாரிகாலம் முடிந்து விட்டது. அடுத்ததாய் காணப்பட போகிறது என்ன என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மழை பெய்து ஒய்ந்து விட்டது, ஆனால் புஷ்பங்கள் இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா! மழை இல்லாவிட்டால் புஷ்பங்கள் மலர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லா காரியத்தையும் சிலுவையிலே செய்து முடித்துவிட்டு அவர் சென்று பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதைத்தான் பொதுச்சனமே, நாம் இன்று அறிந்து கொள்ளும்படியாய் சில காரியங்களை வேதத்தில் இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென் சொல். ஹல்லேலூயா! எபிரேயரின் புத்தகத்தில் 9:9 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும், முதலாம் கூடாரம், இந்த உலகத்திலே ஒரு கூடாரம் முதலாவதாய் போடப்பட்டது, அந்த கூடாரம் நிற்கும் அளவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! பரிசுத்த மார்க்கத்திற்கு, பரிசுத்தமான ஒரு தேவனிடத்திலே செல்வதற்கான வழியை அவர் முடித்து விட்டார், செய்து நிறைவேற்றி விட்டார். அதற்கு முன்பு அது இருக்கவில்லை. மழைக்காலம் வருவதற்கு முன்பதாக பூமியிலே ஒரு வறட்சி இருந்தது. பூமியிலே எந்த புஷ்பங்களும் மலர முடியாதபடி இருந்தது மழை இல்லாததினாலே. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மலர்ச்சி இல்லாததாகவும், ஒரு விடுதலையற்றதாகவும், ஒரு சமாதானமற்றதாகவும் இருந்தது. காரணம் என்ன? அங்கே மழை பெய்யவில்லை. மழை இல்லாததினாலே அந்த தேசத்திலே வறட்சி காணப்பட்டது போல ஆண்டவராகிய தேவன் இந்த
இந்த பூமியிலே வர முடியாமல் இருந்தபடினாலே வரவேண்டிய காலம் வந்தபோதுதான் அவர் வந்தார். ஆனால் வரவேண்டிய நேரம் வராது இருந்ததினாலே மழை பெய்யாதிருந்தது போல ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வரும் அளவிற்கும் இந்த பூமியிலே ஒரு வறட்சி காணப்பட்டது. அதை இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த தேவ ஆவியானவர் மூலமாக ஆண்டவராகிய இயேசு மரியாளின் வயிற்றிலே கர்ப்பமாய் அவர் உற்பவித்து இந்த பூமியிலே அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தின பொழுது இந்த உலகத்திலே அவரை அறிந்து கொள்வதற்கு மனிதனுடைய ஞானமானது போதாததாயிருந்தது. அந்த மனிதனுக்கு ஏன் அந்த ஞானம் போதாது இருந்ததென்றால் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருந்தபடினாலே உலகத்தின் அதிபதி வியாகிய சத்ருவானவன் அவனை அடிமைப்படுத்தி வைத்ததினாலே அவன் விடுதலையற்றிருந்ததினாலே அவனால் அந்த மார்க்கத்தை அந்த வழியை காண முடியாதவனாக இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவரை துன்பப்படுத்தினார்கள், கொன்றார்கள். காரணம் என்ன? மழைக்காலம் முடியத்தான் வேண்டும். மழைக்காலம் முடியாவிட்டால் ஏனென்றால் பூமியிலே புஷ்பங்கள் மலர முடியாது. அவர் மழைக்காலம் என்ற ஒரு காலம் வந்தது, அந்த காலம் முடிந்தது. அதன் பின்பதாய்தான் இந்த பூமியிலே ஒரு மலர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் மனிதன் இந்த உலகமெங்கும் கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலகத்திலே அங்கே விதியாக ஒரு பூவை போல அது மலர ஆரம்பித்தது. அந்த மலர்கள் இன்றைக்கு பூத்து கொலுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே அங்கே குருவிகள், அங்கங்கே சில சில மக்கள் ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அங்கே அத்தி மரம் அங்கே காய்க்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அத்தி மரம் அங்கே காய்க்க ஆரம்பித்தது. ஏனென்றால் மலர்கள் மறைந்த பின்பு காய்கள் வர ஆரம்பித்தது. எதனால்? பூமியிலே அந்த மழைக்காலம் வந்தது. அந்த இயேசு என்ற தேவன் இந்த பூமியிலே இறங்கி வந்ததினாலே ஒரு வசந்த காலம் அல்ல, ஒரு மழைக்காலம். மனிதனுக்கு தேவையான விளைச்சலை இந்த பூமியிலே உண்டு பண்ணும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆமென். அதைத்தான் அங்கே உன்னத பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒரு துணையாயிருக்கிறது. மோசே மூலமாய் போடப்பட்ட அந்த கூடாரமானது இந்த காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது போல கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்தது நாம் வாழ்ந்து ஜீவிக்கும்படியான ஒரு கூடாரத்தை உள்ளபடிப்படியாக அந்த கூடாரம் நீங்களே என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த கூடாரம் தான் இன்றைக்கு சபையாய் இருக்கிறது. அதை இயேசு ஸ்தபித்தா என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாய் யோசிக்கும் பொழுது அது ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனைகளும் செய்கிறவருடைய மனச்சாட்சியை பழைய பாட்டு காலங்களிலே செய்யப்பட்ட ஆராதனைகளும் அங்கே செய்யப்பட்ட காரியங்கள் ஒன்றும் ஒருவருடைய மனச்சாட்சி பாவத்திலிருந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலை பெற்ற முடியாதபடி இருந்தபடினாலே இயேசு பூமியிலே இறங்கி வந்தார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. மனச்சாட்சியை இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த மனச்சாட்சி, செத்து போயிருக்கின்ற இந்த மனச்சாட்சி, உள்ளத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று அறிகிறோம், தவறு செய்யக்கூடாது என்று எண்ணுகிறோம், பாவம் செய்யக்கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் ரோமரின் புத்தகத்திலே இதை வாசிக்கலாம். நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, ஏன் இல்லை? அங்கே மனச்சாட்சியானது அங்கே மரித்திருக்கின்றது. இந்த மரித்த இந்த மனச்சாட்சியை உயிர்ப்பிக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆமென். அப்ப அந்த மனச்சாட்சியை இந்த உலகத்திலே இன்றைக்கு செலுத்தப்படுகிற காணிக்கைகள், பலிகள், தர்மங்கள், தானங்கள் எதுவுமே நிவர்த்தி செய்ய முடியாது இருந்தது. மனிதன் செய்த எந்த பாவத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த பலிகளும் எந்த ஆராதனைகளும் இந்த பூமியிலே நிறைவானதாயிருக்கவில்லை. அதை நிறைவுபடுத்தும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே
இறங்கி வந்தான். அந்த சத்தம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் கேட்கப்படுகிறது. மாரிகாலம் வந்தது, மழை பெய்து ஓய்ந்தது. கர்த்தருடைய சத்தமோ, அந்த புறாவின் சத்தமோ, இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்த தேவாவியோட சத்தமோ பூமியில் இருக்க சகல ஜனங்களுக்கும் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமாக வாழ விரும்புகிறவனே எழுந்து வா. என் பிரியமே, என் ரூபமதியே, நீ எழுந்து வா. எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு குற்றங்களை நீ செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தை நீ செய்திருந்தாலும் சரி, நான் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதைதான் இயேசு இந்த பூமியிலே சொன்னார். வருத்தப்பட்டு வேதனையோடு பாவ சுமையினாலே, குடும்ப சுமையினாலே, குடும்ப பாதங்களினாலே, பிள்ளைகளுடைய பாதங்களினாலே, தந்தை தாயை யுத்தங்களிலே இழந்து வேதனையோடு தவித்துக் கொண்டு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டு, அடிமனதிலே சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்வ தருவேன் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், என் மனவாணியே, என் ரூபவதியே, என் பிரியமே, எழுந்து வா, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இழைப்பார்வ தருவேன் என்றவர் அழைக்கிறதை உன்னத பாட்டுக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா இன்னைக்கு ஆடுகளை பலி செலுத்துகிறதை நாங்கள் இந்த பூமியிலே பார்க்கிறோம். இது இஸ்ரவேலருடைய காரியமாக இருக்கிறது. ஆதியிலே ஆண்டவருடைய மக்களாகி ஆபிரகாம் அழைக்கப்பட்டு, ஆபிரகாமுடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, அங்கே ஆதாம் மூலமாய் வந்த சந்ததியிலே வந்த ஆவேலும் கூட பலி செலுத்தினவனாக இருந்தான். அந்த பலிகளினால் மோசேயுமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைகள், இரத்த பலியினாலே ஆடுகளை பலி செலுத்துகிறதுனாலே நம்முடைய பாவம் அங்கே அழிந்துவிடும், பாவம் விபத்தி ஆகிவிடும் என்று ஆதி முதல் மனிதர்கள் செய்து வந்தது உண்மை. ஆனால் அந்த பலிகளினாலே இந்த பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் தன்னையே பலியாக இந்த உலகத்திலே செலுத்தும்படியாக இறங்கி வந்தார் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சரித்திரமும் அதை சொல்கிறது. இளங்காடு இல்லைன்னா வெள்ளாடு இவைகளை செலுத்துகிறதுனால, இந்த பலிகளினாலே இல்லைனால் ஆராதனைகளினாலே, பழைய முறைமைகளினாலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே, தேவனிடத்திலே சேரவும் முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாய் வாழவும் முடியாது என்பதை அறிந்த ஆண்டவர் தன்னுடைய ஒரே பொருளான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்தத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பு. ஒரு தரம் பாவம் செய்து மன்னிக்கப்பட்டு வாழ்ற வாழ்க்கையில், ஒரு தரம் சமாதானத்தை பெற்று மீண்டும் சமாதானமாய் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையில் அந்த நித்தியமான சமாதானத்தை அவர் தந்தது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை துதித்து இயேசு கிறிஸ்துவை வகையோடு வாழ நினைக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கிறதா? ஏன் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை? ஏன் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை? அவருடைய வாழ்க்கையிலே ஏன் சரிவரம் நடத்த முடியவில்லை? காரணம், வேதம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதோ அதை மீறும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சமாதானத்தை இழந்து போகிறாய். ஹல்லேலூயா! ஆனால் மீண்டும் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக கிருபை உனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீ வந்து தீண்டுமாய் ஓடி வந்து, அப்பா நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் பொழுது அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா! உனக்கு ஒரு வழி உண்டு, உனக்கு ஒரு பாதை உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சமாதானமாய் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா! ஆனால் அப்படினாலே 14வது வசனத்தை வாசிக்கிற, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே, நித்திய ஆவியினாலே, அதாவது அந்த நித்தியமாக இருந்த தேவனுடைய ஆவியினாலே ஏனென்றால் ஆதாம் முதல்
இயேசு வரும் வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதரும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவம் இல்லாதவன் ஒருவரும் இல்லை. அதனால் பாவம் நித்தினால் உண்டாகாமல் பரிசுத்த நித்திய ஆவியினாலே தன்னை தம்மை தாமே பணிந்த அவரை தன்னைத்தானே அவருக்கு கொடுத்தார். யாரும் அவரை கொலை செய்யவில்லை. தம்மை அவர் அடிக்கிற ஒரு ஆட்டை போல கொடுத்தார். ஏனென்றால் இந்த ஆடுகள் வெள்ளாட்டுக்கடாக்கள் எப்படியாக வழியை தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தை சிந்தி அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த பூமியில நினைத்தார்களோ அதே விதமாக அவர் தன்னை ஒரு ஆடாக தன்னை ஒரு வழியாக அவர் அப்படியே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஹரலும் இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் நாங்கள் போதிக்கிறோம். அன்பான தேவர்களே, முதலாவது ஆண்டவராக தேவன் இந்த வேதத்தை கற்றவராக இருந்தார். இன்றைக்கு ஒரு ஒரு ஆலயத்திலும் சரி இல்லைன்றா ஒருவருக்கு போதிக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை கற்றிருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆசிரியர் முதலாவது அவர் மற்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர் படித்திருக்க வேண்டும். அவர் அதை அந்த படிப்பை எப்படியாக கற்றுக் கொடுப்பது என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். அங்கே கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் இருக்கிறதை அவர் சொல்ல வேண்டுமே. அவள் அழிய அவருடைய சொந்த மூளையினாலே எதையும் பேச முடியாது. அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அங்கே என்ன செய்ய முடியாது, எக்ஸாமிலே அவர்கள் பாஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு அநேகர் தாங்கள் அதை கற்றுக்கொள்வதில்லை, தாங்கள் அந்த வழியை நடப்பதில்லை, தாங்கள் அந்த வழியை ஜீவிப்பதில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது, அவர்களும் பிழையான பாதையிலே போகிறார்கள், கற்றுக் கொடுத்தவர்களும் பிழையான வழியிலே நடக்கிறார்கள். இந்த வேதத்தை எடுத்து பார்த்து இந்த வேதத்தை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தால் எது நலமாய் வரும், எதை செய்தால் எப்படி கிடைக்கும் என்பதை அறிந்த விஞ்ஞானிகள் ஜோபுவின் புத்தகத்தை எடுத்து பார்த்து அவர்கள் நிலாவுக்கும் அங்கே ரொக்கெட்டை அனுப்பிவிட்டார்கள். ஆனால் இதை எடுத்து பார்த்து வாசித்து இதிலே இருக்கிற விஞ்ஞானங்களை கற்றுக்கொள்ளாதவர்களோ தோசையை சுட்டு இட்லியை சுட்டு புட்டை சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு அரிசியை வைத்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது முதலாவது கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஒரு மார்க்கமாய் மாறியது. எங்கெல்லாம் அன்று மிஷனரிகள் சென்றதோ, எங்கெல்லாம் மிஷனரிகள் போனதோ, இயேசு கிறிஸ்துவை சொல்வது மாத்திரமல்ல அவர்களுக்கு படிப்பையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் வேதத்தை அவர்கள் முழுமையாய் அறிந்து கொள்ளும்படியாக. வேற எந்த மார்க்கமும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை இந்த கிறிஸ்தவ வேதாகமம் செய்திருக்கிறது. இது ஒரு மதம் அல்ல. அன்பான தேவஜனமே, நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை புரிந்து வேதத்தில் இருக்கிற சத்தியத்தின்படி சத்தியத்தை சத்தியமாக மக்களோடு பேச வேண்டும். முதலாவது நீங்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும். சத்தியத்தையும் மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். நீங்கள் சத்தியத்திலே இருக்கும் பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களை விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள சாட்சி உயிர்களை இரட்சிக்கிறது. அதுக்காக தான் தேவன் சொல்லுகிறார் இங்கே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக அவர் ஒப்பு கொடுத்து. அடுத்த வாசிங்கள், கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை சித்த கிரிகைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்கிறார், உங்களுடைய மனச்சாட்சியிலே மரணம் நடந்திருக்கிறது. துர்க்கிரியைகளை செய்வதற்கு மனச்சாட்சி அங்கே செத்திருக்கிறது. உனக்கு தெரியவில்லை, நன்மை என்று தெரிகிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஏன் இல்லை? அந்த மனச்சாட்சியானது பாவத்தினாலே, ஆதாம் செய்த பாவத்தினாலே, தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நன்மையை அறியாதபடி நல்லதை புரிந்து கொள்ள முடியாதபடி உங்களுடைய மனச்சாட்சியானது அங்கே மதித்திருக்கிறது, செத்து போயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. செத்த மனச்சாட்சியை உயிர்ப்பிக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை சந்தித்து மறித்து உயிர்த்தெழ வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். அவருடைய ரத்தம் பரிசுத்தமாயிருக்கப்படினாலே, அந்த பரிசுத்த ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டிருக்கப்படினாலே, ஆவியுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட போது அது பாவத்திலே வந்த ரத்தம்
அந்த இரத்தம் உங்களுடைய பாவத்தை கழுவி உங்களை சுத்திகரிப்பதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, அவருடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு, அவரோடு கூட ஜீவிப்பதற்கு அது போதுமானதாக ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அதன் பின்பதாய் வந்த ஒவ்வொருவரோடும் அவர் உடன்படிக்கை செய்தார், பழைய உடன்படிக்கை. அந்த பழைய ஆகையால் முதலாம் உடன்படிக்கையாய் இருந்தது. அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்கள், நாங்கள் இந்த பூமியிலே பிறந்த போது, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது நாங்கள் செய்த அந்த எல்லா அக்கிரமங்களை, நாங்கள் செய்த எல்லா பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருள், அதை நிறைவேற்றி முடிப்பது மாத்திரமல்ல, அதை அழித்து விடும்படியாகவே, அதிலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாகவே, ஒரு நிறைவானதை மனிதனுடைய வாழ்க்கையிலே தரும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவர்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு அது புதிய உடன்படிக்கையின் மஸ்தியராக அவர் இருக்கிறார். புதிய உடன்படிக்கை, ரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை, உங்களுடைய பாவத்தை நான் கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை இந்த பூமியிலே ஒரு நல் மனச்சாட்சி உள்ளவர்களாக, இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு தவறு செய்யாதவர்களாக, மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, ஏமாத்தாதவர்களாக நீங்கள் வாழ்வதற்கு அவர் தன்னுடைய இரத்தத்தையும் ஜீவனையும் நமக்காய் கொடுத்து இந்த உடன்படிக்கையை உங்களோடு செய்யும்படியாக அவர் கடந்து வந்தார். நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது
இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு நான் பண்ணும் எந்த நாளைக்கு பின்பு பாவம் அவன் கழுவப்பட்டு பரிசுத்தமானதுக்கு பின்பு பின்பு என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து என்னுடைய பிரமாணங்கள் என்னுடைய பிரமாணங்கள் என்ன வேதங்களிலே சொல்லுகிற சத்தியங்கள் தான் அவருடைய பிரமாணங்கள் சத்தியத்தின்படி நீ வாழ்வதற்கு உன்னுடைய இதயத்திலே இந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன் அதனால்தான் பிரசங்கங்கள் வார்த்தைகள் பேசப்படுகிறது சத்தியங்கள் சொல்லப்படுகிறது காரணம் என்னுடைய உள்ளத்திலே உனக்கு அது பதிய வேண்டுமானால் உள்ளத்திலே அது ஏறப்பட வேண்டுமானால் கண்ணால் பார்க்க வேண்டும் காதால் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உள்ளத்திலே அது பதியும் இல்லைன்னா மனதின் சிந்தனைகளே நம்முடைய உள்ளத்திலே வரும் சொல்லுகிறார் வாசி அவர்களுடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன் அவருடைய இதயங்களிலே அந்த செத்த மனச்சாட்சியை நான் உயிர்ப்பித்து அவருடைய உள்ளங்களிலே நல்ல காரியங்களை செய்யும்படியாக நல்ல சிந்தனைகளை அவர்கள் சிந்திக்கும்படியாக நன்மையா இந்த பூமியிலே வாழும்படியாக தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை போதிக்கும்படியாக நலமானதை செய்யும்படியாக யாருடைய குடித்தாரை சொன்னா குடிக்க மாட்டான் சில பேர் புறப்படுகிறது சில பேர் குடிக்க மாட்டான் ஆனா சிந்தனையும் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் ஒருவர் இந்த பாவத்தை செய்ய மாட்டார் இன்னொரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் எந்த பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியிலே இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறார்கள் அதற்கு பரிகாரமாக நன்மைகளை செய்கிறார்கள் ஆனா நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனா நன்மை செய்வது அவருடைய உள்ளத்தில் இல்லை வேதம் சொல்லி நன்மை உண்டாகும்படி இந்த வாக்கியானது இந்த ஜீவனானது துள் மனச்சாட்சி அந்த ஜீவனாக மாறும் பொழுதுதான் விதியானது மாரிகாலம் சென்றது அங்கே புஷ்பங்கள் மலர வேண்டும் என்றால் விதைகள் பூமியிலே காணப்பட வேண்டும் மழை பெய்திருந்தாலும் கூட அங்கே விதைகள் இல்லாவிட்டால் மலர்கள் மலர முடியாது எப்படியோ அப்படியே வாழ்க்கையிலே இந்த வாக்கியானது இதயத்திலே அங்கே பொறிக்கப்படாவிட்டால் இதயத்திலே இது எழுதப்படாவிட்டால் இதயத்திலே இந்த வார்த்தைக்கு நான் தவறு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் செய்யக்கூடாது என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே அந்த மனச்சாட்சியிலே வராவிட்டால் உன்னால் இந்த பூமியிலே பாவம் செய்யாமல் வாழ முடியாது ஹலோ இன்னைக்கு எல்லோரும் நாம் என்ன செய்யறோம் அடுத்தவனை நீதி தீர்ப்பது எப்படி அடுத்தவனை குற்றம் பிடிப்பது எப்படி அடுத்தவனுக்கு அடுத்தவனை தவறு செய்கிறான் என்று சுட்டிக்காட்ட நாம் முற்படுகிறோமே அல்லாமல் நாம் சரியாய் வாழ்கின்றோமா இயேசு கிறிஸ்து அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் நீ செய்யாததை நீ உபதேசிக்காதே உன்னால் செய்ய முடியாததை இன்னொருவனுக்கு போதிக்காதே வேதம் சொல்லுங்கள் ஆமே சொல் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்றார் நான் அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இதயங்களில் அவைகளை நான் எழுதுவேன் முதலாவது உடன்படிக்கையானது மோசேக்கு 10 கட்டளைகளை அவருடைய கரத்தினால் எழுதி கொடுத்தார் ஆனால் அவரோ அந்த கற்பலகையை மனிதர்கள் செய்த அநியாயங்களை கண்டு விஷயமடைந்ததை உடைத்தார் மீண்டும் அவன் செய்த கற்பலகையிலே தேவன் எழுதி கொடுத்தார் அதான் 10 கட்டளை ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தான் வாழ்ந்து காண்பித்து அதை எழுதி எங்கள் மனதிலே கொடுத்தார் ஆமென் ஹல்லேலூயா தான் அதை வாழ்ந்து காண்பித்து எப்படி இந்த பூமியில ஒருவர் பரிசுத்தமாய் வாழ முடியும் எப்படி தேவனோடு மனிதன் தொடர்பு கொள்ள முடியும் எப்படி தேவனோடு அவன் வாழ முடியும் எப்படி தேவனோடு அவன் ஜீவிக்க முடியும் எப்படி இந்த பூமியிலே தாழ்மையாய் இருக்க முடியும் என்பதெல்லாம் அவர் வாழ்ந்து காண்பித்து அதை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்தார் அதை அவர் உலகத்திலே எழுதினார் ஒருவன் கிறிஸ்துவோடு வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைபடாது நம்ம கேட்ட வசனங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்காத வண்ணமாய் இருக்கும் போது கல்லிலே மலையிலே கல்லிலே வழியோரத்திலே விதைக்கப்பட்ட விதியானது பயிர் கொடுக்காதது எப்படியோ அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய இல்லங்கள் கடினமாக இருக்கிறதுனாலே கல்லால்
அங்கு இருக்கிறதுனாலே அதிலே விதைக்கப்பட்ட விதை அங்கே என்ன செய்யவில்லை, பலன் கொடுக்கவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மாத்திரமல்ல, இந்த வெப்சைட்ல நாங்கள் போடும் பொழுது நூற்றுக்கணக்கான மக்கள் இதை பார்க்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். எழுதுகிறார், அவர்களை எழுதுவேன், நான் அவன் தேவராயிருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். யாருமே உள்ளத்திலே இந்த வார்த்தை எழுதப்படுகிறதோ, இந்த வார்த்தை எழுதப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ அவர்களுக்கு அவர் தேவனாயிருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் 60 கோடி மக்கள் இன்றைக்கு உண்மையாக தேவனை தொடர்ந்து ஒரு கூட்டம் இந்த பூமியில் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்வார்கள், நான் 12 வயதான காலத்திலே கூட நான் கிறிஸ்தவர் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர் என்றால் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னான். ஆனால் நான் சொன்னதோ முழுக்க பொய். ஹல்லேலூயா. ஏன், நான் கிறிஸ்தவனாக இருக்கவில்லை, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனாக இருந்தேன், ஆனால் கிறிஸ்தவனாக இருக்கவில்லை. என்றைக்கு கிறிஸ்தவனாக நான் வளர ஆரம்பித்தனோ, ஆனால் வளரும் பொழுது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய சுபாவங்கள் மாமிஷ சுபாவங்கள் எனக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கும் அநேக மாமிஷ சுபாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, ஆனால் நாளுக்கு நாள் நான் வளரும் பொழுது, முதலாவது அறிவரையில் தான் போய் கற்றுக்கொண்டோம், மண்ணில் எழுதி படித்தோம் நாங்கள். ஆனால் 2வது வகுப்பு 3வது வகுப்பு என்று வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருந்தது. அதனுடைய அதே விதமாகவே கிறிஸ்துக்குள் நான் குழந்தையாக இருக்கும் பொழுது சில தவறுகள் நடக்கத்தான் செய்கின்றது. எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் எல்லாரும் எல்லாவற்றையும் சரியாக செய்வதில்லை. காரணம், அவர்கள் வளரவில்லை. ஆனால் வளர்ந்தும் அறிந்தும் தெரிந்தும் தவறு செய்யும் பொழுது அங்கே தகப்பனாகிய இயேசுடைய நாமம் இந்த பூமியிலே ஜனங்களுக்குள்ளே தூசிக்கப்படுகிறது. அல்லோயா. தகப்பனுடைய பெயரை கெடுத்தான் பிள்ளை என்று சொல்வார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் இதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நித்திய ஆவியினாலே தங்களை பரிசுத்தமாக ஒப்புக்கொடுக்காதவர்களாகவே இன்றைய பூமியிலே கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்ததாக இங்கே வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. எதெல்லாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் கூட அதெல்லாவற்றையும் கிறிஸ்தவம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன முதலாவது கட்டளையே இன்றைக்கு கிறிஸ்தவம் செய்யவில்லை. என்னை என்று உனக்கு வேறு தேவனை உண்டாக்க வேண்டாம் என்று வேதத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு தெய்வங்களை அவர்கள் உருவாக்கிக் கொண்டார்கள். நீங்கள் என்னை கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. என்னை போல ஒரு சுருபதி ஆயிரம் விக்கிரகத்தி ஆயிரம் ஒரு எதை நீ சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் கூடாது என்பது முதலாவது கட்டளை. மோசை கரத்திலே ஆண்டவராகிய தேவன் எழுதி கொடுத்தார். எத்தனை பேர் அந்த கட்டளைக்கு கீழ்படுகிறார்கள்? கிறிஸ்தவத்தில் பண ஆசை எல்லாவற்றுக்கும் பேராயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு கட்டளை. இச்சியால் இருப்பாயா என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இச்சியாமல் இருக்கிறார்கள்? கிறிஸ்தவம் பிழையை கற்றுக் கொடுக்கவில்லை, கிறிஸ்து பிழையை கற்றுக் கொடுக்கவில்லை. கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொண்டு போதிக்கிறவர்கள் பிழையான வழியிலே ஜனங்களை நடத்தி கொண்டிருப்பதனாலே அது அவர்களுக்கு நல்ல இன்பமாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்கிறது. அதை பின்தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். உள்ளதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. இந்த வேதத்திலே சொல்லாத எந்த காரியத்தையும் நான் உங்களோடு பேசவில்லை. இந்த வேதம் தான் எல்லாருக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்ட. ஆனால் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடியோ அவர்கள் செய்கிறதில்லை. காரணம், நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கிறார்கள். தாங்கள் அதை செய்ய மாட்டார்கள், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அவர்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்வார்கள், ஆனால் தாங்களோ செய்ய மாட்டார்கள். அன்னைக்கு அநேக வேதத்தை சொல்வதற்கு ஆயத்தம், ஆனால் தாங்கள் செய்வது. அதனால் இந்த ஒஸ்லோ பண்டத்திலே தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட காரணமாக இருந்தது. அதற்கு நாங்களும் இந்த வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்ளாமல் இந்த தேவராட்சியத்தை சொல்ல நாங்கள் உட்பட்ட போது
எங்களுடைய வாழ்க்கையிலும் தோல்வியாகி முடித்தது. என்றைக்கு இந்த வேதத்தை நாங்கள் அறிந்து கொண்டோமோ காலங்கள் கடந்து ஓடிவிட்டன, யாரும் கற்றுக் கொடுத்தது. ஆனால் தேவாவியானவர் எங்களுடைய இதயத்திலே எழுத ஆரம்பித்த போதுதான் எங்களுக்கு எது சரி குறை என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த வேதம் நமக்கு வழிகாட்டியாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நல்லவர். எத்தனை பேர் அவர் நல்லவர் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் இந்த மூன்று நாளைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். 8:12 அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் நான், அவரால் படைக்கப்பட்டவர்கள் நான். ஒரு தகப்பன் பிள்ளையை ஏற்றுக்கொள்வது போல தவறு செய்தாலும் கூட, ஏனென்றால் அவர் தான் அந்த மகனுக்கு அவனுடைய இரத்தமாக இருக்கிறார். அந்த தகப்பன் மகனுக்கு கொடுத்த அந்த இரத்தத்தினாலே அந்த மகன் அவருடைய மகனாக காணப்படுகிறதுனாலே, அவர் உருவாக்கி ஜீவசுவாசத்தை ஊதினதினாலே, அவர் உருவாக்கி அவனுக்கு ஜீவாத்மாவை கொடுத்ததினாலே, அவர் படைத்ததினாலே, ஒரே ரத்தத்தினாலே அவர் உருவாக்கினதினாலே அந்த மனிதனை அவர் கிருபையாய் அவர் ஏற்றுக்கொண்டார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு நிபந்தனை வைத்தார், உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு நீ இறக்க வருவாய் என்று சொன்னார். வேறு ஒன்றும் அவர் கேட்கவில்லை. நீ பாவத்தை விட்டு என்னத்துக்கு இருக்க என்னிடத்திலே பாவம் இல்லை என்று நீ சொல்வாய் என்றால், வேதம் சொல்கிறது நீ பொய்யனாக இருக்கிறாய், பாவம் செய்யாத மனிதன் பூமியில் இல்லை, பாவத்தை விட்டு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த பாவத்தை அவர் கிருபையாய் மன்னித்து நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினையாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, உன்னுடைய பாவம் அக்கிரமம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் அதை மன்னிக்கிறேன், நான் அதை மறந்து விடுகிறேன், நான் அதை நினைக்க மாட்டேன். நான் சொல்லி காட்ட, மனிதன் சொல்லி காட்டுவா, நீ முந்தைய அப்படி செஞ்சிருக்கீங்க. ஆண்டவர் ஒருபோதும் வந்து சொல்லி காட்ட மாட்டான். விசாசம் வந்து காதல சொல்லுவான், நீ அப்படி முதல் நடந்தே. அவர் மன்னித்து விட்டான். நான் நினைக்க மாட்டேன். அதை குறித்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இறங்குவதை அப்படித்தான், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவதை அப்படித்தான். பிள்ளை செய்த முதல் செய்த தவறையெல்லாம் வந்தாலும் வர நேரம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டால் அதை தாய் தகப்பனாக இருக்க முடியாது. அவர்கள் மன்னிக்க வேண்டும். அதே போல என் ஆண்டவர் மன்னித்தார், மறந்து விட்டார், நினையாத நினைக்க கூட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதுதான் தேவன். ஆமென் சொல்லு. 11 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழமையானது எல்லாம் அடைந்து போக போகிற ஒரு காலம் இருக்கிறது, அது உருவடைந்து போக போகிறது, அது இல்லாமல் போக போகிறது, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இப்போது மழை காலம் சென்று விட்டது, பூமியிலே பூக்கள் பூத்திருக்கிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, அத்திமரம் பூ பூத்தது, அது வாசனை வீசுகிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்துவாய் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவன் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து அன்போடு கூட அழைக்கிறார். கடைசியாக கொலோசியர் 1:27 வாசித்து இன்றைய நாளிலே அவர் உங்களை அழைக்கிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்துவா. உன் என்ன பலது இருந்தாலும் சரி, நான் என்னுடைய இரத்தத்தினாலே அதை கழுவி சுத்திகரித்து இன்றைய நாளிலே இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழும்படி, பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி உன்னோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். அந்த புதிய உடன்படிக்கை என் ஆண்டவராக இயேசு உன்னோடும் என்னோடும் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களோடும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. வாசி 1:27 பொருத்தியர் கருத்த புத்தகம். குறையாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார்.
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் புறஜாதிகளுக்குள்ளே இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள், இயேசுதான் தெய்வம் என்று அவர்கள் அறியவில்லை. இயேசுதான் என்னை உருவாக்கினவர், எனக்காக பலியாக்கப்பட்டவர் என்று அவர்கள் அறியவில்லை. அந்த ரகசியம் சமஸ்கிருதங்களுக்குள்ளே, ஐந்து வேதங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அதை வெளிப்படுத்தும்படியாக ஒரு படம் கூட ஓம் என்று வந்திருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். தமிழ் கிறிஸ்டியன் போய் போய் பாருங்கள், முதலாவதாய் போடப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் வேதங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற கிறிஸ்துவானவர் இந்த நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறார் என்று மறைந்திருக்கிற இந்த ரகசியம் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் வெளிப்படும்படியாக அவர் விரும்புகிறார். அந்த நம்பிக்கை கிறிஸ்துவானவர் உங்கள் உள்ளங்களிலே வாசமாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா! அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது தேவன் ஆவியார். வேதம் நித்திய ஆவினாலே தன்னை பழுதற்ற வழியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் உங்களுடைய துன் மனச்சாட்சியையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. உடனே நின்றால் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா! என்ன நாளிலும் கூட துன் மனச்சாட்சியினாலே எங்கள் இதயத்திலே பாவம் காணப்படுமையான பரிசுத்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் உம்முடைய வாழ்க்கையை கழுவி சுத்திகரித்து அவர் தன்னுடைய வேத வாக்கியங்களை உங்களுடைய இதயத்திலே எழுத அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நித்தியாவினாலே பழுதற்ற வழியாக அவர் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் பரிசுத்த தேவாவியான மூலமாக எங்களை பழுதற்ற வழியாக நாங்கள் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா! நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுடைய எல்லா அநியாயங்களையும் மன்னித்து எங்கள் எல்லா ஆக்கிரமங்களையும் அவர் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதற்காகவே அவர் உங்களுக்காக இந்த புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா! இது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இது இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நான் வருமளவும் இதை நினைவு கூறும்படி இந்த பூமியிலே சொல்லுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா! இது நித்தியாவினாலே உங்களுக்காக தன்னை பழுதற்ற வழியாக ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய சகல பாவங்களையும் கழுவி அது சுத்திகரிக்கும். உங்களுடைய துன் மனச்சாட்சியை அது நீதியுள்ள மனச்சாட்சியாய் மாற்றும். மறித்து போயிருக்கிற ஒரு ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ தி க்ளோரி டு ஜீஸஸ், க்ளோரி டு ஜீஸஸ். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டு நிற்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இசைக்கியுடைய வாழ்க்கையிலே அவன் மரிக்கும் வேலை வந்தது, வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, மரணம் அவனை ஆண்டு கொண்டது. இதோ மரிக்கப் போகிறான் என்று அவன் அறிந்தான். பூமியிலே காலத்துக்கு முன்பதாக அவன் மறிக்க வேண்டிய ஒரு வேலை வந்தது. இன்றைக்கு அநேகர் காலத்துக்கு முன்பதாக மறிக்கிறார்கள். ஆனால் அவன் மறிக்கும் வேலை வந்த போது ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவன் கதறினான். ஆண்டவரே என்று அவன் கதறினான். எசேக்கியேல் என்ற ராஜா விக்கிரகத்தை ஒழித்து தேவனுடைய நீதியை இஸ்ரவேலிலே கொண்டு வந்தவன். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே மரணம் அவனை ஆண்டு கொண்டது, மரணம் அவனுக்கு நேராக வந்தது, மரணம் அவனை கிட்டிச் சேர வந்தது. ஆனால் அவனோ தேவனை பார்த்து கதறினான். தேவனோ அவனை கிருபியாய் மன்னித்து கிருபியாய் இறங்கி 15 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்தான். அவன் சொல்லுகிறான் 38 அதிகாரம் ஏசியாக தீர்க்கதரிசி புத்தகத்திலே 20 வசனத்திலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் என்னை விடுதலையாக்க வந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை விடுதலையாக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து நான் பாடுவேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ரட்சித்தவர் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் நான் தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து தேவ சமூகத்திலே கீத வாக்கியங்களை வாசித்து நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா!
எத்தனை பேர் அப்படி இன்றைக்கு பாடுபடியாய் வந்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறீர்கள், அவரை மகிமைப்படுத்த வகையாய் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உடனே அத்திப்பட கெடுத்து அதை அடையை கொண்டு வந்து அவர் புலவின் மேல் பற்று போடுங்கள், அப்போது பிழைப்பார் என்று ஏசியா தீர்க்க தரிசி சொன்னார். அதே ஏசியா தீர்க்க தரிசி சொன்னார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைகிறீர்கள் என்று சொன்னார். அதே தீர்க்க தரிசி சொன்னார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைகிறீர்கள். அவர் அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஒற்றது நிமித்தம், அவருடைய ஆத்மாவை ஜீவ வழியாக ஒப்புக்கொடுத்தது நிமித்தம் உங்களுடைய ஆத்மாவை அவர் விடுதலை செய்தார் என்று அதே தீர்க்க தரிசி சொன்னார். என் தேவன் உங்களை குணமாக்க, உங்களை விடுதலை செய்ய, உங்களுடைய வாழ்க்கையில ஆயுஷ நாளை நீடித்துக் கொடுக்க அவர் வந்தவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லை. அதனால எனக்கும் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், 18th ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்ததான மறிக்க போகிறார் என்று உலகம் சொன்னதே வாங்கி கூப்பிட்டேன், வைத்தியர்கள் எனக்கு வைத்தியம் செய்தார்கள், இயேசுவின் தலைமையினால் நான் குணமடைந்தேன். ஹல்லேலூயா. 10 ஆண்டுகளாக எந்த நோய்மற்றவனாக இந்த பூமியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இதே வார்த்தையை தான் என் ஆண்டவர்களோடு பேசினார், எசேக்குடைய வார்த்தையை தான் அவர் பேசினார். இதே ஆலயத்திலே வந்து 18th ஆபரேஷன் செய்து வைத்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த மணிக்கூடு பின்னாக திரும்பினது, இதில் எழுதப்பட்டிருக்கிறது, பாகை பின்னாக திரும்பும் போது இதிலே ரெண்டு சகோதரி நிரஞ்சன அவர்கள் இந்த வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், மகனே என்றோடும் துக்க நாட்கள் முடிந்தது, உன்னோடும் துக்க நாட்கள் முடிந்தது. அங்கே அவர்கள் எடுத்து அதை திரும்பமாய் குடலோடு வைத்து இணைத்தார், எனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு 10 ஆண்டுகளாக எந்த நோயும் இல்லாமல் இந்த பூமியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்தார். அதை ஜேசு ஜீவிக்கிறார் சோதனை. அதனால் நான் அவருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தர் என்னை விடுதலையாக்க வந்தார், என்னை ரட்சிக்க வந்தார். அதனால் அவருடைய ஆலயத்திலே பிரவேசித்து இசை கருவிகளோடு அவரை பாடி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க, எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை உணர்ந்து வந்திருக்கீங்க. ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராதிக்க வந்தது கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை செய்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். அதனால் நான் இசை வாசித்து என் தேவனை நான் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் எசேக்கியேல் ராஜா செய்தே, ஏசியா தீர்க்கதரிசி அதற்கு இங்கே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு எபிரேயர் புத்தகம் உங்களோடு கூட பேசியது. ஹல்லேலூயா. அங்கே சலமோன் ராஜா என்ற ஞானி எழுதி வைத்தார், மழை காலம் சென்றதே, இங்கே பூக்கள் பூத்ததே, குருவி பாடும் காலம் வந்ததே, காட்டு புறாவின் சத்தம் இப்பொழுது கேட்கிறது, பரிசுத்தாவின் சத்தம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க சோதனை சோதனையே, உன் அத்திமரம் காய் காய்த்திருக்கிறது, நீ வாசனை வீசப்போகிறாய், நீ வாசனை வீச போகிறாய், பரிமளமும் தைலம் வாசனை வீசுவதை பார்க்கிறோம், உன் வாழ்க்கை வாசனை வீச போகிறது சோதனை சோதனை. எழுந்து வா என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னுடைய உள்ளத்தை எனக்கு முழுமையாக அர்ப்பணித்து விடு. ஒரு கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் கணவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையும் மனைவி தன்னுடைய வாழ்க்கையும் ஒப்புக் கொடுப்பாள் என்றார். அவள் பிரியமான, அவள் ரூபவதி, அவள் அழகுள்ளவள். வேதம் சொல்லுகிறாரே, முறுமுறுத்த வாழ்க்கை வேண்டாம், முறுமுறுத்துக் கொண்டு வாழாதீர்கள், குறை சொல்லிக் கொண்டு வாழாதீர்கள். உண்மை உள்ளவர்களாக, ஒருவருக்கு ஒரு உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே கிறிஸ்து உங்களுக்காக தன்னை பலதற்ற வழியாக ஒப்புக் கொடுத்தது போல நீங்களும் ஒப்புக் கொடுத்து செய்வதே புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அதற்காக தான் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை தொடர்ந்து கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே கேட்ட வசனங்களுக்கு எங்களை அன்போடு கூட நீர் அழைக்கிறீர் அல்லவா, எங்களை பிரியமே என்று சொல்லுகிறீர் அல்லவா, எங்களை ரூபவதியே என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா. ஆண்டவரே நாங்கள் இதோ வருகிறோம். ஆண்டவரே புத்தக சூழலிலே எங்களுக்கு வேண்டியவெல்லாவற்றை நீ எழுதி வைத்திருக்கிறீரே, இதை எங்கள் இதயத்தில் எழுதும்,
எங்களுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றும். கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றும். உண்மையுள்ள சாட்சி, உயிர்களை ரட்சிக்கும் என்று சொன்னீர்கள். இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த டிவி மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண்டவரே இந்த வார்த்தையை இன்றைய நாளே கேட்ட சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உண்மை போல உங்களுடைய சாயலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அநியாயங்களையும் நீ மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி ஆண்டவரே நான் இதை நினையாது இருப்பேன் என்று சொல்லுகிறேன். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வேணும் உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய வல்லமையான பிரசன்னம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆண்டவரே மாறி காலம் முடிந்ததப்பா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே விளைச்சல் உண்டாக வேண்டிய ஒரு காலத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்பா. வாசிமாய் வாழ வேண்டிய ஒரு காலத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. பூ பூக்கட்டும் ஆண்டவரே. அப்போ அநேக ஆண்டவரே அந்த அத்தி மரத்திலே ஆண்டவரே கனிகளை புசிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்ம சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 16 மணி அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அணைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதுங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜபத் தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிஃபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென்.